வேண்டுகோளையும் அழைப்பையும் ஏற்று அங்கிருந்து இங்க வந்து நாளை காலையில ஸ்கூல் இருக்கு, அதையும் பொருட்படுத்தாம இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் இருக்கு. நீங்க இதையெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுக்காக வந்து இவ்வளவு தூரம் நீங்க எங்களுக்காக வந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணி கொடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த கொங்கற்கலை பண்பாட்டு குழு என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வள்ளிக்கும்மிய வெறுமனே நம்ம வந்துட்டு வெறும் கலை நிகழ்ச்சிகளை தாண்டி நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இனத்தை நம்மளுடைய சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கான அடுத்த கட்ட வேலையா எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் இந்த வள்ளிக்கும்மி டீமுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியை வந்துட்டு நாம கொண்டுட்டு வந்து சேர்ப்போம். அது என்ன அப்படின்னா, எங்களை நம்பி இந்த களத்திற்கு வந்தவர்களுக்கு எங்கள் காலம் மட்டுமல்ல இந்த குழந்தைகளின் காலம் இருக்கிற வரையில் நினைச்சு பாக்குற மாதிரி நாங்க ஒரு செயலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய எதிர்காலத்திற்கான அனைத்து விதமான ஒரு பாதுகாப்புகளுக்கும் நாங்க ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஆகையால நிச்சயமா
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எனக்கு அக்கால் தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு என்னுடைய சகோதர சகோதரிகள் தான். அப்பேற்பட்ட நீங்க என்னை நம்பி வந்ததுக்காக கூட பிறந்த ஒரு பிறப்பா சொல்றேன், இந்த உடம்புல உசு இருக்கிற வரையில உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன். எந்த காலத்திலயும் வந்துட்டு உங்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு என்னால் எந்த அளவுக்கு உங்களால் உபயோகமாக இருக்க முடியுமோ நிச்சயமா இருப்போம். இந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நிச்சயமா இன்னொரு 2 வருடத்துல அடுத்த இலக்கை நோக்கி நீங்க நகருவீங்க என்கிற உத்தரவாதத்தை இந்த இடத்துல கொடுத்து தரோம். வெறுமன வள்ளி கும்மியை நாங்க அப்படித்தான் முடிவு பண்ணி நாங்க எடுத்திருக்கிறோம். ஏனென்றால் நம்ம வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பசங்க வெளியே வந்துருவாங்க, ஆனா பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர மாட்டாங்க. வீட்டுல உங்களை நம்பி அனுப்பிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய நம்பிக்கையை நீங்க காப்பாத்தணும், அதை முதல்ல நீங்க ஞாபகத்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு வீடு போக வந்தோம்னா நீங்க எப்படி அவங்க வீட்டுல பொக்கு பொக்குன்னு இருப்பாங்க, நாங்களும் அதே மாதிரிதான் இருப்போம். எப்பவுமே வந்துட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு நீங்க டோர் ஸ்டெப்ல தொடங்கி நீங்க மறுபடியும் டோர் ஸ்டெப்புக்கு போவந்தி நாங்க உங்களை மேல அக்கறையும் இதுவுமா இருக்கிறோம். அதே போல இவர்களுடைய எதிர்காலத்திற்கான எல்லா செயல்பாடுகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எங்கள குல மங்கைகள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு எங்களால் என்ன முடியுமோ நிச்சயமா வெறும் வாய் வார்த்தையில் சொல்லி காட்ட விரும்பவில்லை, நிச்சயமா அதை செயல்ல செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை இந்த இடத்துல கூட்டி கூறிக்கிட்டு இந்த கலையை நமக்கெல்லாம் வந்து கத்துக் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய குருவுக்கு நம்மளுடைய கொங்கர் கலை பண்பாட்டு குழுவின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை அணிவிப்பதில் நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அறிவிக்கிறோம். நன்றி. எல்லாரும் கூட வந்தவங்களையும் பத்திரமா கூட்டிக்கிட்டு போய் அந்த இடத்துல கூட்டிட்டு போய் வீட்டுல கொண்டு போய் உடனே உங்க ஒவ்வொருத்தரோட கடமை. அக்கா சுலோச்சனா அக்காவுக்கு நாங்க என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்துட்டு அக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க, தம்பி நீங்க என்ன விதமான இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நிதி எடுத்தாலும் நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு இருந்திருக்காங்க. இப்பேற்பட்ட மக்களை நான் சம்பாதித்திருப்பதுதான் இந்த சமுதாயத்துல நான் வந்து அடைஞ்ச பெரிய பேரு. ஏனென்றால் இந்த சமுதாயத்துல வந்து எத்தனையோ தலைவர்கள் இதற்கு முன்னால் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களை எல்லாம் காட்டி எனக்கு எப்பவுமே ஒரு கர்வம் உண்டு. ஏன்னா இளைஞர்கள் 1000 பேர்த்த எப்படி வேணாலும் ஒன்னு திரட்டலாம், நம்ம மகளிர் 1000 பேர்த்த நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த தகுதியையும் யோகியதையும் கொடுத்த அப்பன் ஈசனுக்கும் நம்மளுடைய குல கொற்றதைக்கும் நம்மளுடைய கண்ணப்ப நாயனாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, போயிட்டு தகவல் கொடுங்க, அந்தந்த குரூப்ல இருக்கிறவங்க தகவல் கொடுங்க. ரொம்ப யாராவது சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்புங்க. வெகு விரைவில் மீண்டும் ஒரு களத்தில் நிச்சயம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சமுதாயத்தினுடைய இளைய பாத்தியார் அப்படின்னு சொன்னா குரு, குருவை முந்திய விஷயங்கள் உலகத்தில் இல்லை. அதை விட இந்த குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா மற்றவர்களை காட்டிலும் வந்துட்டு 1000 மடங்கு ஸ்பெஷல். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குருவை காட்டிலும் அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அவரோட வயசுல மூத்தவங்க, ஆனாலும் பணிக்கம்பட்டிக்காரங்க கிட்டத்தான் பண்பாட்டையும் மரியாதையும் கத்துக்கணும் அப்படிங்கறதுக்கு தங்களை விட சின்ன பையன் குருவா இருந்தா கூட அவருக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இவர்களை காட்டிலும் ஒரு சிறந்த, அதாவது வந்துட்டு ஒரு தலைவனாக வேண்டும் என்றால் முதலில் ஒரு தொண்டனாக இரு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா
தன்னை விட சின்ன பையன் வந்து நம்மளை வந்து ஆட வைக்கிறதாங்கிற ஒரு எண்ணம் சிறிதும் கூட இல்லாமல், எங்க வீட்டு பையன், இவன் எங்களுடைய பையன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு இவரை இந்த இடத்துல முன்னேறித்திருக்கக்கூடிய படிக்கப்பட்டிக்காரர்களின் பாதத்தொட்டு எத்தனை முறை தொழுதாலும் அது ஈடாகாது. அதுக்கு நிச்சயமா நீங்க உரித்தானவர்கள் தான். அப்பேற்பட்ட கலையை, இந்த கலையை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லும் பொழுது, ஐயா சுப்பிரமணிய கவுண்டர் ஐயாவுக்கு அப்புறம் யாருமே இல்லைன்னு நினைக்க போகும்போது, நாங்க போய் ஒரு இடத்துல பேசுவோம், மாமா நான் ட்ரை பண்றேங்க மாமா அப்படின்னாரு. ஆனா ட்ரை பண்றேன்னு சொன்னாலுமே வந்துட்டு பாத்தீங்க, இந்த கலையை ஆடுறவங்களை விட இந்த கலையை அவ்வளவு அழகாக இதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு பாத்தீங்களா, இவருக்கும் நாங்கள் காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த சன்னதியில அருமை மாப்பிளை நிதிஷ் கவுண்டர்களுக்கு, நிதிஷ் கவுண்டர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதில் உங்களோடு சேர்ந்து நானும் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.